ஐயா உள்ள போ உள்ள போ அதால உள்ள அனுப்பாதீங்க ஐயா ஏ பல்லு அம்சி வர போ I'm a school teacher and I'm suffering for the fact they're manhandling me. What nonsense is this? Is this the way you did handle a teacher? She's pulling me. Is this the way you treat a lady? She's pulling me. She's pulling me. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது பெண் ஒருவர் கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டு கதிகலங்க வைத்த வீடியோ தற்பொழுது இணையதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது. அந்த பெண் கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்குமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் எந்த ஒரு பதிலுமே கொடுக்க முடியல. அப்படி அந்த அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறதே தெரியல. அவர் கூட இருந்த இன்னும் முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் அம்மா இங்கிலீஷ்லேயே பேசாதம்மா, ஒன்றுமே புரியல, தமிழில் பேசுமா தமிழில் பேசுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட இவங்க வந்து கெஞ்சிட்டு கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதனை தொடர்ந்து ஏன் வந்து அந்த பெண் அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு சென்னையில் இனிமேல் வெள்ளங்கள் ஏற்பட்டால் தண்ணியே நிற்காத அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சென்னையில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ வெள்ளம் வந்தாலும் இனிமேல் சென்னை வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த பெண்ணுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணீங்க நீங்கள், அந்த 4000 கோடி ரூபாய் என்ன ஆச்சு, அப்படி என்ன நீங்கள் சென்னைக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற முதற்கொண்டு தெளிவான முறையில் இங்கிலீஷில் வந்து கேட்டு வச்சு செஞ்சுருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருத்திருத்தன்னு முடித்து பதிலே சொல்ல முடியாமல் சரிமா சரிமா அப்படின்னு சொல்லி தப்பித்த வீடியோ தான் இணையதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து விரட்டி அடிப்பதாகவும் தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து இனிமேல் வெள்ளம் வராது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து 4000 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழகத்திற்கு நல்லது செய்வோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லி சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 4000 கோடி ரூபாய் அரசியல் வாரிசுகளாக நீங்களே எல்லாத்தையுமே ஆட்டியை போட்டு நீங்களே வந்து ஊழல் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ நாங்களாம் இந்த மக்கள் வந்து இந்த வீடு கூட இல்லாமல் இப்போ வந்து எல்லாமே வந்து காலையீட்டுக்கு, அப்போ நம்ம நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போராட்டம் பண்ணியது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து சரியான முறையில் வந்து உணவுகள் வழங்கவில்லை, அதுவும் உணவுகள் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய நடந்துகிட்ருக்கு. இதுக்கு வந்து திமுகவின் விடியலாட்சி தான் முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. கிட்டத்தட்ட 2015 கூட இதே மாதிரி வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தில் வந்து சென்னை ரொம்பவே மோசமாக போச்சு. அதனை தொடர்ந்து இந்த டைம் வந்து அந்த 4000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதன் காரணமாக தான் குறைந்த அளவு சேதத்தை வந்து சென்னையில் ஏற்பட்டிருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் மிக அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நேரடியாக வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு பக்கம் வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து தற்பொழுது மக்கள் வந்து கோபத்துடன் விரட்டி எடுப்பதும் அது மட்டும் இல்லாமல் அவரை இனிமேக்கு இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, திமுகவின் விடியல் ஆட்சியில் மக்கள் வந்து ரொம்பவே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சவுக்கு சங்கர் அவர்களும் சொல்லியிருந்தார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 4000 கோடி ரூபாய் எப்படி ஊழல் பண்ணாங்க, அதே மாதிரி 30000 கோடி ரூபாய் ஏற்கனவே ஊழல் பண்ணி கோடி கோடியாக சொத்துக்கள் சேர்த்திருக்கும் நிலையில் இந்த 4000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா என்பது அவரும் சரமரியாக கேள்விகள் எழுப்பப்பட்டு அவரும் வந்து பல்வேறு உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வரும் முறையில் முக்கிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே வெளியிட்டிருந்தார் சவுக்கு சங்கர் அவர்கள். அதனை தொடர்ந்து எப்படி வந்து இங்கிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன கேள்வி தெரியாமலே அந்த பொண்ணுகிட்ட வந்து அசிங்கப்பட்டு போயிட்டாரு, அதுதான் வந்து இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. மக்களை தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தெரித்து விட்டு தெரிக்கி விட்ட பெண், அது மட்டும் இல்லாமல் ஓட ஓட விரட்டிய பொதுமக்கள், இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸ்டாலின் அவர்களால் ஏற்கனவே பதில் சொல்ல முடியல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களாலையும் பதில் சொல்ல முடியல. அப்போ இதுக்கு என்ன தீர்வு என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.